இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகே சின்ஸ் 2020. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு நள்ளிரவுல சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஆகஸ்ட் 15 ஏன் சுதந்திர தினமா இந்தியா கொண்டாடுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நள்ளிரவுல ஏன் சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியாவுல சுதந்திர தினம் கொண்டாடுற அந்த நேரத்துல ஜப்பான் மக்கள் ஹிரோஷிமா நாகசாகி மேல விழுந்த அணுகுண்டுனால அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சு இரண்டாம் உலக போற முடிவுக்கு வந்ததை நினைச்சும் தங்களோட உறவினர்கள் இறந்ததை நினைத்தும் வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, அதனாலதான் ஆகஸ்ட் 15 சூஸ் பண்ணாரு மவுண்ட் பேட்டன். பாகிஸ்தான் ஆகஸ்ட் 14 தங்களோட சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம் அப்படின்னு அறிவிச்சோடனே, நம்ம நாட்டோட சுதந்திர தினம் எப்ப கொண்டாடலாம், நேரு எப்ப சுதந்திர தினத்தோட உரைய படிக்கலாம் அப்படின்னு பஞ்சாங்கம் பார்த்திருக்காங்க. அதுல ஆகஸ்ட் 15 நல்ல நாள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆகஸ்ட் 16 இல்ல அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு நேரு முடிவு பண்ணாராம். ஆனா இத மவுண்ட் பேட்டன் ஒத்துக்கல, ஆகஸ்ட் 15 வச்சே தீரணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. கடைசியில ஒரு வழியா ஆகஸ்ட் 14 இருந்து ஆகஸ்ட் 15 இந்த ரெண்டு நாளுக்கு இடையில நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. 48 நிமிஷம் பேசுற மாதிரி இருந்த சுதந்திர தின உரைய நள்ளிரவு 12:15 மேல 24 நிமிஷமும் அதுக்கு அப்புறம் ஒரு 24 நிமிஷம்னு கணக்கெடுத்தாங்க. அதாவது ஆகஸ்ட் 14 இரவு 11:51 தொடங்கி ஆகஸ்ட் 15 விடிய காலையில 12:39 முடிக்கிற மாதிரி டைம் செட் பண்ணி இருந்தாங்க. முக்கியமான தலைவர்கள் முன்னாடி நின்னு நேரு தன்னோட சுதந்திர தின உரைய ஆங்கிலத்துல ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, அதாவது விதியுடன் முயற்சி அப்படிங்கிற தலைப்புல படிக்க ஆரம்பிச்சாரு. லாங் இயர்ஸ் அகோ வி மேட் அ ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அண்ட் நவ் த டைம் கம்ஸ் வென் வி ஷால் ரெடீம் அவர் பிளட்ஸ். அன்னைக்குதான் சுதந்திர இந்தியாவோட அத்தியாயம் தொடங்குச்சு. நள்ளிரவுல கிடைச்ச சுதந்திரம் அடுத்த 70-73 வருஷங்களா இந்தியா பிரகாசிக்கிறதுக்காக போடப்பட்ட அடிக்கல். ரத்த சிந்தி கிடைச்ச சுதந்திரத்துல நாம நாட்டை காக்க வேர்வை சிந்தி பாடுபடுவோம். எல்லையில எவனாவது வாலாட்டுனா ஒட்ட நறுக்குவான், தொல்லை கொடுத்தா அடிச்சு நொறுக்குவோம். இந்தியாவுல பிறந்தோம், இந்தியனா வாழ்றோம், இந்தியாவுக்காக இறப்போம். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லி யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம போயிருது, அது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், அதனால நீங்க லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மேல வர்ற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.